யாரெல்லாம் அந்த ஒய்ஃபை டிவைஸோட கனெக்ட் பண்றாங்களோ அவங்க மொபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளால இருக்க முடியும். அதை யூஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டு நான் ஃப்ரீ ஏர்போர்ட் ஒய்ஃபை அப்படின்னு சம்திங் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதோட யாரெல்லாம் கனெக்ட் பண்றாங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் நம்மளால எடுக்க முடியும். ஒய்ஃபை ஹேக்கிங் வாட்ச் இது வந்து ஆன் பண்ண அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற ஒய்ஃபை எல்லாம் வந்து டிஸ்கனெக்ட். இப்போ வீட்டில் வந்து நீங்க டிவி வச்சிருப்பீங்க, டிவி வந்து இப்போ நீங்க ஒய்ஃபையோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஒய்ஃபை வந்து கட் பண்ணிடும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரோன் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகி பறந்துட்டு இருக்கு அப்படின்னா இதை நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா அந்த ட்ரோனுக்கும் அவங்களுக்கு மொபைலுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து கட் பண்ணிடும், ஒய்ஃபை கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ட்ரோனை வந்து நம்ம வந்து கையில் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒய்ஃபை வந்து செக்யூர்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நான் ஒரு நெட்வொர்க் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோட ஒய்ஃபை வந்து செக்யூர்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக உள்ள டிவைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒய்ஃபை பயனர்கள். இது வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து நம்ம ஃப்ரீயா வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணுவோம், ஃப்ரீ ஒய்ஃபை கொடுக்குற மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் அந்த ஒய்ஃபை டிவைஸோட கனெக்ட் பண்றாங்களோ அவங்க மொபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளால இருக்க முடியும். பட் இது ஒரு நார்மல் பாக்குறதுக்கு ஒரு நார்மல் மோடம் நார்மல் வைஃபை அது மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது நீங்க எடுத்து போய் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி நீங்க எங்க ஆன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ வைஃபையா வரும். எக்ஸாம்பிள், நான் ஒரு ஏர்போர்ட் போறேன், ஏர்போர்ட்ல நான் இதை யூஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டு நான் ஃப்ரீ ஏர்போர்ட் வைஃபை அப்படின்னு சம்திங் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதோட எல்லாம் யாரெல்லாம் கனெக்ட் பண்றாங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் நம்மளால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி ரப்பர் டக்கி பென்ட்ரைவ்ல பாக்க பென்ட்ரைவ் தான் இருக்கும். ஆக்சுவலா இது பேர் வந்து யூஎஸ்பி ரப்பர் டக்கின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு லேப்டாப்ல யாராவது கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த லேப்டாப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த லேப்டாப் ஃபுல்லாவே நம்ம ரிமோட்ல எடுத்துக்க முடியும். பிளஸ் அது இல்லாம நிறைய ஹேக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒரு டிவை ஒரு லேப்டாப்ல இதை கனெக்ட் பண்றீங்கன்னா அதோட ஒய்ஃபை பாஸ்வேர்ட் கூட என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸை வந்து அந்த கம்பெனியில போட்டு வந்துருவேன். அங்க இருக்கிற யாராவது எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க ஒரு பிசியில அதை கனெக்ட் பண்ணாலுமே டோட்டல் நெட்ஒர்க்குமே நம்ம வந்து கண்ட்ரோல்ல இருக்க முடியும். இது பார்க்க சாதாரண பென்ட்ரைவ் மாதிரியே இருக்கு, பட் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? அதாவது இந்த மாதிரி நமக்கு அன்னோன் பென்ட்ரைவ்ஸ் நம்ம சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி எங்கேயோ இருக்கு தெரியாத ஒரு பென்ட்ரைவ் வந்து ரொம்ப முக்கியமான மிஷின்ஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. இதுவார வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த ஸ்கிரிப்ட் எனேபிள் ஆச்சு அப்படின்னா யார் வந்து போட்டு வந்தாங்களோ அவங்களோட மிஷின் ரிமோட்ல கனெக்ட் ஆயிரும், அவங்க ஹேக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது ஒரு நார்மல் பென்ட்ரைவ் தான் நினைச்சேன். இது பேர் என்ன சொன்னீங்க? யூஎஸ்பி ரப்பர் டக்கி. ரப்பர் டக்கி, ஓகே. இது வந்து இவ்வளவு வேலை பண்ணுது. என்னன்னு ட்ரா கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து என்னோட கீயை வந்து பிரஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த கீயோட ஃப்ரீக்வன்சி வந்து ரீட் ஆகுது. இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இன்னமேட்டு வந்து எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ரீட் ஆகிடுச்சு, இந்த கீ வந்து இப்போ தேவையில்லை எனக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கீ இல்லாமையே இந்த ஃப்ரீக்வன்சி நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், கார் அன்லாக் ஆகும் பாருங்கள். ஓ, இப்போ இதை வந்து நமக்கு இனிமேல் கீ தேவையில்லை, இப்போ அதோட ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ ரீட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து காரை வந்து அவங்க அன்லாக் பண்ணுறாங்க.